ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கொடுக்கவே மாட்டாங்க, அப்புறம் கொடுத்தா வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்தே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து அதில் வந்து உண்மையான கவர் பண்ணி தான் இருக்கோம். லாஸ்ட்டாக வந்திருக்க சில அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோவாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் ஒன் ஆஃப் த அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில், அக்கௌண்ட்ஸில், ப்ரைவேஸில், ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் அண்ட் ஒன்லி ஷேர் வித், மூணு ஆப்ஷன் ஷோ ஆகும். அண்ட் மை கான்டாக்ட்ஸ்னா நம்ம கான்டாக்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகணும். மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட்னா அதில் சில கான்டாக்ட்ஸ் இல்லாமல் யாருக்கு ஷோ ஆகக்கூடாதோ அவங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாம் வந்து ஷோ ஆகாது. ஒன்லி ஷேர் வித்னா நீங்கள் எந்தெந்த பர்சன் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பர்சனுக்கு மட்டும் தான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதான் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குற அந்த மெத்தடில் அந்த மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக இன்னும் மூணு ஆப்ஷன் இருக்கும், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, லாஸ்ட் சீன், அபவுட், இந்த மூணுமே இருக்கும். அதில் என்னென்ன ஆப்ஷன் எல்லாமே இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா எவ்ரி ஒன் இருக்கும், நோபடி இருக்கும், அண்ட் மை கான்டாக்ட்ஸ், மூணு ஆப்ஷன் தான் இருக்கும். நோபடி கொடுத்தா யாருக்கும் தெரியாது, அண்ட் எவ்ரி ஒன் கொடுத்தா லாஸ்ட் சீன் எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். அண்ட் மை கான்டாக்ட்ஸ் கொடுத்தா நம்ம கான்டாக்ட்ஸ் யாரால சேவ் பண்ணியிருக்கோம், நாம யாரை சேவ் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து அந்த லாஸ்ட் சீன் ஷோ ஆகும். அதே மாதிரி தான் வந்து ப்ரொஃபைல் போட்டோ மெத்தட் அண்ட் அபவுட், மூணு மெத்தடுமே. அண்ட் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டஸில் இருக்க அந்த மை கான்டாக்ட் எக்ஸப்ட், இந்த ஆப்ஷனை கொண்டு போய் லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட் மூணுலையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 சூப்பரான அப்டேட். எல்லாத்துக்குமே சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரில, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஏன்னா லாஸ்ட் சீன் வந்து நோபடினு வச்சிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்காக ஒருத்தன் தெரிஞ்சிருக்கும், நமக்கு பிடிச்ச பசங்க யாராவது பார்த்தா லாஸ்ட் சீன் தெரியணும், அது நம்ம பண்ண முடியாது. எவ்ரி ஒன்னா எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம கான்டாக்ட் சேவ் பண்ணவங்களுக்கு, சேவ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். மை கான்டாக்ட்ஸ் நம்ம கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் வந்து தெரியும். அண்ட் இதில் வந்து குழப்பமாக இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது, இவங்களுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படிங்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அண்ட் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை கான்டாக்ட்ஸில் இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ப்ரொஃபைல் போட்டால எனக்கு ஒரு பர்சன் வந்து ஷோ ஆகக்கூடாது, அவங்களுக்கு வந்து என்னோடய லாஸ்ட் சீனோ, ப்ரொஃபைல் போட்டோ, அபவுட் எதுவுமே ஷோ கூடாதுன்னா இந்த ஆப்ஷன் அந்த மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்டில் அந்த கான்டாக்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே வந்து கொடுத்துட்டோம்னா அந்த பர்சன் பார்க்கும்போது மட்டும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாகட்டும், லாஸ்ட் சீன் ஆகட்டும், அபவுட் ஆகட்டும் ஷோ ஆகாது. மற்ற எல்லா பர்சன்ஸ்க்கும் மை கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்டேட். லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட்டில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, மை கான்டாக்ட் எக்ஸப்ட். இந்த மை கான்டாக்ட் எக்ஸப்ட் வந்து புதுசான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸில் வந்து யூஸ் பண்ணி தான் இருப்பீங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பரிச்சயமானதான். என்ன அடிஷனலாக அந்த ரெண்டு மூணு ஆப்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மை கான்டாக்ட் எக்ஸப்ட். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீச்சர் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருக்காது, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சரை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல உடனே சந்திக்கிறேன்.